டாக்டர், அடுத்த கேள்வி என்ன, இந்த லிவர் பொதுவாக அது என்னென்ன வேலை செய்யும், அதோட மெயினான டியூட்டி என்ன? நல்ல கேள்வி இது. லிவருங்கிறது ஒரு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஆர்கன். ஏன்னா இப்போ மற்ற உறுப்புகளுக்கு ஒரே ஒரு வேலை சொல்லிடலாம். கண் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கும், பார்வை அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். ஹார்ட் அப்படின்னு கேட்டால் பம்ப் பண்ணும், ஹார்ட்டு பிளட்டை பம்ப் பண்ணணும்னு சொல்லிடலாம். லங்ஸ்னால் ஆக்சிஜன் எடுக்கணும்னு சொல்லலாம். லிவருக்கு வந்து அப்படி இல்லைங்க. நூற்றுக்கணக்கான, இன்ஃபேக்ட் ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்குது. லிவர் வந்து மெட்டபாலிக் பவர் ஹவுஸ்னே சொல்லலாம். அது மாதிரி ஏகப்பட்ட வேலை செய்யுது. ஒன்று ரெண்டுன்னு நம்ம கணக்கு பண்ணி சொல்ல முடியாதுங்க. காமனாக வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து அதை வந்து சின்ன சின்ன பொருட்களாக பிரித்து டைஜஸ்ட் பண்ணுற வேலை வந்து மெயினாக லிவருக்கு தான். இப்போ சாப்பிட்ற சாப்பாடு வந்து குளுக்கோஸாகவோ இல்லை புரதச்சத்து ப்ரோட்டீனாகவோ இல்லை கொலஸ்ட்ரால் அந்த மாதிரியான இப்போ ஃபேட்டி பொருட்களாகவோ அதை பிரித்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மெயின் வேலை ஒன்று. ரெண்டாவது, தேவையில்லாத பொருட்களை வந்து பாடியிலேருந்து வெளியேற்றணும். அதாவது வந்து அது நம்ம சாப்பிட்றதுலே தேவையில்லாத பொருட்கள் இருக்கலாம், இல்லை அது கிருமிகள் ஆகட்டும், ஒரு நச்சு பொருட்கள் ஆகட்டும், நம்ம சாப்பிட்ற மாத்திரைகள் ஆகட்டும், அந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள் கிருமிகள் இது எல்லாத்தையுமே உடம்புலேருந்து வெளியேற்றுற வேலையும் லிவருக்கு இருக்குது. அது எல்லாம் தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து அது பித்தமாக மாற்றி பித்த நீராக வந்து உடல் மூலமாக வெளியேற்றுது. அப்புறம் பாடிக்கு தேவையான இன்ஃபெக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய எதிர்ப்பு சக்தி லிவர் வந்து முக்கியமான ஒரு ஆர்கன். அந்த எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதும் லிவர் தான். இப்போ நம்ம பிளட் எடுத்துட்டோம் அப்படின்னா பிளட்டில் இருக்கக்கூடிய பல வகையான ப்ரோட்டீன்ஸு பொருட்கள் எல்லாமே லிவர்லேருந்து தான் வருது. இப்போ ரத்தம் உறையுது அப்படின்னா ரத்தம் உறையிறதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸு புரதச்சத்துக்கள் எல்லா இதுவும் பொருட்களும் லிவர்லேருந்து தான் வருது. அதனால் லிவருக்கு ஒன்று ரெண்டுன்னு இல்லை, அதுக்கு ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்குது. அதனால தான் லிவர் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா உடம்புல இருக்க எல்லா பகுதியுமே அஃபெக்ட் ஆகும். மூளையிலிருந்து கிட்னி வரைக்கும் எல்லா பகுதியுமே லிவர்னால அஃபெக்ட் ஆகும். அதனால் பல வகையான பொருட்கள் வேலைகள் செய்யக்கூடியது தான் லிவர்.